தருவால உலகமே வறட்சி இல்லாமல் காணப்படுதுங்க. ஜீவராசிங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழியிற ஸ்டேஜிங் ஆகிடு. ஸோ உலகமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இரு சூழ ஆரம்பிக்குது. கை மண்புடி காலை நனைக்க இவைதான் உலகத்தில் நடக்கின்ற கேள்விக்கான விடை. மின்னல் இடித்தது தழுந்தது மலை தாவி ஓடும் தவளை குட்டி. கூட நம்ம பார்வதி அம்மாவுக்கு பாட்டிங்கனாக்கா சுத்தமா கோபம் குறைய கூட இல்லை நம்ம இந்திரன் தேவர் மேல. உடனே நம்ம நண்டி ஓடி வந்து சொல்றாரு, அம்மா உலகமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு இருக்கிறாரு, ஸோ நீங்க வந்து காப்பாட்டுங்க நீ சொல்றாரு. நம்ம பார்வதி அம்மா என்ன சொல்றாங்க கேட்டீங்கனாக்கா, எல்லாமே அந்த ஈசனுக்கு தெரியும்டா, நீ கொம்முன்னு இருடா, நீ நம்ம நண்டியை திட்டி அமைச்சிடறாங்க நம்ம பார்வதி அம்மா. நம்ம நண்டியா வந்து பாட்டினாக்கா இது தேவி பாயிலின்னு சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு வார்த்தை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கப்பு சிக்குமன்னு நண்டே போயிட்டாரு நம்ம நண்டி. சிவனுக்கு போய் அடிடு. ஸோ உலகமே இந்தமாரி இரு சூறப்படுத்துறது, உலகமே அழிய இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு திறக்கிறாரு. ஸோ கண்ணு திறந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வடியாம தேட ஆரம்பிச்சாரு. தேவரிஷி நாடரை இப்போ காமிக்கிறாங்க இங்கே நம்ம விஷ்ணுக்கிட்ட கடை பேசினுக்கிறாரு. என்னன்னாக்கா நம்ம சிவனார் டக்குன்னு கண்ணை முடிச்சிட்டாரு இல்லையா, ஸோ உலகத்துக்கு என்ன விமோச்சனை என்ன தருவாரா, வரம் யாராச்சும் தருவாரான்னு நம்ம பிரம்மர் பாட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக இது சிவனோட திருவிளையாடு தான் நடக்க போடு. இப்போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் காற்று இருந்தால் நம்மளுக்கு உண்மை தெரியும் நாடுறான்னுட்டு நம்ம பிரம்மரும் நாடு வாயை அடிக்கிறாரு. நாராயணன் நாராயணன்னு சொல்லி நம்ம பிரம்மர்கிட்ட இனிமேல் புலமின்னுக்கிறார் நம்ம நாடுரு. அங்கேயே அப்படியே கட் பண்ண பார்வடியாமல் எட்டை நினச்சி கவலையாக இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, நான் பெற்ற மகனே கொஞ்சம் கூட டைம் ஸ்பெண்டே பண்ணவில்லையே, நம்ம முருகர்கிட்ட கொஞ்சம் கூட விளையாடவே இல்லையே, நம்மளோட அன்பை வந்து அவர்கிட்ட காமிக்கவில்லையே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முருகர் வந்து நம்ம மேலே கோபமாக இருக்கானோன்னு சிறிது அளவு பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் கசிட்டு நம்ம பார்வடியாமாவுக்கு நினச்சினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே கவலையில் இருக்கிறாங்க நம்ம முருகர் மேலே நம்ம பார்வடியம்மா. என்னடா கொஞ்சம் கூட சின்ன வயசில் கொஞ்சம் கூட விளையாடவே இல்லையடா நம்ம முருகர் கூட டைம் ஸ்பெண்டே பண்ணவில்லையே, எல்லாமே உலக நன்மைக்கு விட்டாலும் பார்த்தீங்கனாக்கா தன்னோட அன்பு பாசம் ஆனது பார்த்தீங்கன்னாக்கா பார்வடியம்மா வந்து சுத்தமாக போகவே இல்லை. தன்னோட தேவியும் அதாவது தன்னோட மகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வனத்துக்கு போயிட்டாங்கோ பட்டாவும் செய்யறதுக்காக. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அம்மா ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்கோ. என்னக்கா தன்னோட புள்ள பெற்றாம தன்னோட ஐடியாவில் இருந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நீட்டே நம்ம சிவனுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன. ஸோ நம்ம சிவனுக்கும் தெரியுது நம்ம தேவியும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு. இப்போ கூட நம்ம பார்வதி அம்மா தாய் பாசத்தில் இருந்து வரவே இல்லை, அப்போ கூட டேம்பி டேம்பி ஆகிடுறாங்கோ. இப்போ அந்த ஒரு சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லக்ஷ்மி அம்மாவும் என்ட்ரி ஆகிறாங்கோ. பார்வடி அம்மாவும் திரும்பி பார்த்துட்டு சொல்லுங்க லக்ஷ்மி அம்மா நீங்கள் வந்திருக்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்கோ. பார்வடி உன்னோட கஷ்டம் கவலை எல்லாமே எனக்கு வந்து புரியும், ஏன்னாக்கா நீ பெரிய ஒரு ஆடு செட்டி. ஸோ எனக்கும் எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாய்மை உணர்வு எனக்கு ஜாஸ்தியாகவே இருக்கட்டும் உன்னோட. ஸோ நீ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது இருக்க கஷ்டப்படுத்துறது எல்லாமே போடும், நீ வந்து ஒரு குழந்தை ஒன்று பெற்றுக்கோ நீ. நம்ம பார்வடி அம்மாவுக்கு ஐடியா தராங்க நம்ம லக்ஷ்மி. இல்லை லக்ஷ்மி அம்மா என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது, எனக்கா எனக்கு வந்து சாபம் தந்தாங்க. ஸோ என்னால் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் நீங்களே ஏதாவது சொல்லுங்கன்னுட்டு நம்ம பார்வடி அம்மா கேட்குறாங்க லக்ஷ்மி அம்மா கிட்ட. பார்வடி அம்மாவும் இப்போதான் விளக்குறாங்க, அது உனக்கு சாபமாக தரலை உனக்கு வரமாட்டேன்றது. ஸோ எல்லாமே வந்து பையனாக்கா உன்னோட பார்வடி இல்லை, அவங்க உனக்கு வந்து சாபமே தரலை சொல்ல போனால் அவங்க வந்துட்டு உனக்கு வறண்ட நண்டுக்கிறாங்க. நல்லா சிந்திச்சு பாரு, நீ கல்லை பிடிச்சி வச்சாலும் உனக்கு பையன்டா போகிறப்பான், மண்ணை பிடிச்சி வச்சாலும் உனக்கு குழந்தைடா போகிறப்பான். ஸோ அதனால வந்துட்டு நீ வந்து கவலையப்படாத, நீ போயிட்டு ஒரு அழகான ஒரு செல்லியை செடிக்கி நீ வந்து உன்னோட குழந்தையாக மாட்டிக்கோ, நீ ஒரு குழந்தை பெற்றுக்கோ நீட்டு சொல்கிறாங்க நம்ம லக்ஷ்மி அம்மா. ஓ அப்படியான்னுட்டு தலையாடுறாங்க நம்ம பார்வடி அம்மா. இதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்வடி அம்மா யோசித்து பார்க்குறாங்கோ, ஆமாம்ல நம்மளுக்கு தந்தது சாபமே இல்லை, ஆக்சுவலி அது ஒன்றும் வரும், அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சரியாக பயன்படுத்த தெரியல நம்மளுக்கு. பார்வடி அம்மா லக்ஷ்மி அம்மா சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினிட்டு பார்வடி அம்மான்னு லக்ஷ்மி அம்மா கிட்டே சொல்கிறாங்கோ. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரியான டர்னத்தில் வந்துட்டு எனக்கு பதில் அசிங்க, நான் வந்துட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தேன், ஸோ நான் இப்பயே போயிட்டு ஒரு குழந்தை வந்து பெற்று எடுக்கிறேன். நம்ம லக்ஷ்மி அம்மாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இதால். நம்ம பார்வடி அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா
சைடுக்கான ஒரு இடத்துல போய் அமர்றாங்க வனப்பகுதியில். ஸோ பாட்டினாக்கா அவங்க கையில் வந்து பாட்டினாக்கா ஒரே சந்தனமாக இருக்குங்க. ஸோ அந்த சந்தனத்தை வச்சு தான் நம்ம பிள்ளையாரை வந்து செய்ய போகிறாங்க, சிலையாக செஞ்சு உயிர் பெக்க போகிறாங்க நம்ம பார்வதி அம்மா. ஸோ இது எல்லாமே யோசிச்சு யோசிச்சு அது எப்படி நம்மளுக்கு குழந்தை போயிருக்கோம், நம்ம குழந்தை வந்து நம்ம அழகாக ஆக்குவோமா, எப்படி நம்ம நம்ம அவங்க கூட ஜாலியாக விளையாடுவோமா நம்ம பிள்ளையார் கூட நீட்டு யோசிச்சுனுறாங்க. இன்னும் இடியே இருக்கா வைக்கல பிள்ளையார் நீட்டு பேர். பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ரே பண்ணிக்கிறாங்க, அதாவது பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க நம்ம ஈசன்கிட்ட. ஸோ நம்ம ஈசனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆம் நடக்கட்டும் நீட்டு பார்த்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ளே சொல்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் ஆண்டுட்டு பார்த்தீங்கனாக்கா அந்த ஒரு பேச்சாண்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்வதி அம்மா வந்து ஆடிட்டு ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சன்னத்தை ஒன்றா ஆக்கி பிடிச்சி வைக்கிறாங்க பிள்ளையாருக்கு செய்யறதுக்காக. பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுண்டு போகிற மாரி செய்கிறாங்க அந்த சிலையை. சன்னட்டாலேயே மொழிவு செய்கிறாங்க, ரொம்பவே அருமையான முறையில் செய்கிறாங்க நம்ம பார்வதி அம்மா. அவங்க பொண்ணான கரங்களில் பிடிச்சி வைக்கிறாங்க நம்ம பிள்ளையாரை. பிள்ளையாருக்கு உடல் வடிவத்தை தந்தது பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸில் வந்து அழகாக்குறாங்க, ஃபேஸ் தராங்க நம்ம பிள்ளையாருக்கு. ரொம்பவே அழகான முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலாக வந்து செடிக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி அம்மா ஃபைனல் தச்சு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பார்வதி அம்மா கள்ளி மண்ணால் கடைசியாக வைக்கிறாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளையாரோட சலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போடுன்னு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா துள்ளி நிற்கிறாங்க நம்ம பார்வதி அம்மா. சலையில் பார்க்கவே சும்மா நச்சுன்னு அழகாக இருக்கார் நம்ம பிள்ளையார். நம்ம பார்வதி அம்மா கண்ணாலே பாசத்தை காமிக்கிறாங்க சிலைக்கே. சென்னமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்குள்ளா காட்சியே பாட்டுண்டாங்க இருக்காரு நம்ம பிள்ளையார். சிலையை பாட்டுண்டா இருக்காரு நம்ம பார்வதி அம்மாவை பாட்டினாக்கா சும்மா சொல்லக்கூடாதுங்க. ராவும் பகலுமாங்க ஒயிச்சு ஒயிச்சு பாட்டினாக்கா ஓஞ்சி போயிட்டாங்க. ஸோ அதனால பாட்டினாக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மரத்து மேலே ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்க தூங்கி முடித்தவனே பார்த்தீங்கனாக்கா அந்த ஒரு சிலையில் வந்து பார்த்தீங்கனாக்கா சின்ன ஒரு சலசலப்பு வருதுங்க. அந்த சிலையை வந்து பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் ஜொலிக்கிறேன்னே சொல்லலாங்க. அந்த காட்சியை நீங்களே பாருங்கள், எவ்வளோ அழகாக ஜொலிக்கிறாரு நம்ம புள்ளையார்னுட்டு. ஸோ நம்ம புள்ளையார் வந்து உயிர் தருவிட நேரம்டாங்க இது. ஸோ உயிர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளையாருக்கு வந்து வருடான சிலை செஞ்சிடால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராவும் பகலுமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராசஸ் வந்து நல்ல நேருங்க. அப்போ கூட நம்ம பார்வதி அம்மா மூச்சு நெட்டாங்க இருக்காங்க, அதாவது தூங்கி நெட்டாங்க இருக்காங்க நம்ம பார்வதி அம்மா. பாட்டினாக்கா செம்ம ஜில்லுன்னு காட்டுங்க, அது மட்டும் இல்லாமல் பாட்டினாக்கா காலையிலே வந்து ஆயிடுச்சுங்க. அப்போ கூட நம்ம பார்வதி அம்மா தூங்கிட்டாங்க இருக்காங்க, எனக்கா ரொம்ப அசதியாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால தூங்கிட்டாங்க இருக்காங்க. ஸோ இப்போ தான் இந்த ஒரு செகண்டில் தான் நம்ம பிள்ளையாரோட அசுர வளர்ச்சியை காமிக்கிறாங்க. ஸோ பாட்டினாக்கா தெரியுங்க அவர் வந்து ரொம்பவே அருமையான முறையில் வளர்கிறாரு. எப்படி கொட்டாய் ஓடுவான், ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பொஷன் வச்சு கொட்டாய் ஓடுறாருங்க நம்ம புள்ளையார். பார்க்கவே குறும்புசாலி மாரிங்கிறார் நம்ம புள்ளையார். நம்மளோட பிள்ளையாரோட கீழே இன்னும் மேலே காமிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக இருக்காங்க நீட்டு நீங்களே பாருங்கள். அவங்களோட ஆடை புள்ளையாரோட தொப்பையை காமிக்கிறாங்க. இன்னும் சீக்கிரம் மேலே காட்டுங்கடா நீ சொன்னீங்கன்னாக்கா பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொன்னான பாடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டரையில் வந்து நடக்கிறாங்க. ஸோ நடக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷுவல்லையே காமிக்கிறாங்க நம்ம பார்வதியம்மா இன்னமும் தூங்கிட்டாங்க இருக்கோங்க. அப்பா அம்மா நிட்டு ஒரு சின்ன குழந்தை குரல் வந்து பார்த்தாங்க. முகத்தை வந்து இப்படாங்க காமிச்சாங்க, எவ்வளோ அழகாக பிரதிபலிப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம பார்வதி அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகாக இருக்கானே, புசு புசுன்னு வேறு இருக்கானே நீட்டு பாட்டினாக்கா கட்டி பிடிச்சிடுறாங்க. கட்டி தழுவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பாசத்தை வந்து தாய்மை உணர்வை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறாங்க நம்ம பிள்ளையார்கிட்ட. பிள்ளையாரும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி நீ வந்து புள்ளையார் என்று அழைக்கப்படுவான் நீட்டு நம்ம பார்வதி அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பிள்ளையாரும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைகிறாரு. நம்ம பிள்ளையார் குறும்புநிலத்தின் அரசர் இல்லையா, ஸோ உங்கள் பேர் என்ன அப்படிமா கேட்குறாங்க. நம்ம அம்மாவும் சொல்கிறாங்க பார்வதிடா என் பேர், என் அருமை செல்ல குட்டியேன்னுட்டு. தொடரமாக தப்பாக நினச்சிக்காதீங்க நீட்டு நம்ம பிள்ளையார் ஏஞ்சி அம்மா எனக்கு ரொம்ப பசிடுமா நீட்டு கேட்குறாரு. நம்ம நம்ம பார்வதி அம்மாவை ரொம்ப வீணு வீணு சிரிக்கிறாங்க.
பாட்டினாக்கா கட் பண்ணி நம்ம கைலாசிலே காமிக்கிறாங்க. நம்ம சிவக்காரங்கள ஒருத்தன் ஒல்லியா இருப்பாங்க இல்லையா, ஸோ அவன் வந்து டே உனக்கு விஷயம் தெரியுமாடா, நம்மளுக்கு வந்து புள்ளியார்னுட்டு சிவனோட புட்டனை வந்து கிடைச்சிட்டான், நம்ம புள்ளியார் நம்ம தேவி அம்மா கிட்டே இருக்கான், நம்ம பார்வதி அம்மா கிட்டே இருக்கான், வாங்கடா நம்ம இப்போ பார்க்கலாம் நீட்டு சொல்கிறான் நம்ம ஒல்லி பையன். ஆனால் குண்டு பையனா நீட்டு ஜாலியாக குஜாலாக ஆகிறாங்க. அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே குஜாலாகவே இருக்காங்க. பாட்டினாக்கா நம்ம புள்ளியாரும் நம்ம பார்வதி அம்மாவும் என்ட்ரி தராங்க எல்லாருக்கிட்டையும். பாட்டினாக்கா அவ்வளோ அழகாக நம்ம புள்ளியாரும் இருக்காங்க, நம்ம பார்வதி அம்மாவும் இருக்காங்க. ஸோ நம்ம சிவகாரங்களே பாட்டினாக்கா நம்ம புள்ளியாரை பாட்டு ஜாலியாக இருக்காங்க. கைலாய மலையிலே பாட்டினாக்கா ரொம்பவே குஜாலாக இருக்கிறாங்க. அதுவும் நம்ம சிவகாரங்கள் நம்ம புள்ளியார் கூட ஜாலியாக இருக்காங்க, ஃபன் பண்ணினே இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே. நம்ம ஆனால் குண்டே இருக்காங்க பாட்டினாக்கா ரொம்பவே ஜாலியாக வந்து பேசிக்கிறோம் நம்ம புள்ளியார்கிட்ட. இன்னொன்று வந்துட்டேன் குண்டே இருக்காங்க இல்லையா, அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே ஜாலியாக இருக்கான். ஆஹா நம்ம சிவனோட புத்திரட்ட பாட்டுனா ஜாலி ஜாலின்னுட்டு எல்லாருமே குஜாலாக இருக்காங்கோ. பார்வதி அம்மாவும் சொல்கிறாங்க இவன் பேர்தான் புள்ளியார் என் மகன்னுட்டு. கொஞ்சம் மெதுவாக ஓடி போய் அவங்கக்கிட்ட போய் பார்க்குறாங்க நம்ம சிவகாரங்கிட்ட, யார் இவங்க பார்க்கறதுக்கே பூக்கா மாரி இருக்கிறாங்கன்னு நம்ம பிள்ளையார் சொல்கிறாரு. நாங்கள் பூக்கா வாங்கிட்டு நம்ம சிவகாரங்கள்லாம் ஜாலியாக சிரிக்கிறாங்க ஆஹாஹாஹாஹாட்டு. பிள்ளையார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக வந்து புண்ணைக்கு போடுறாரு, ரொம்பவே சூப்பராக இருக்கார் நம்ம பிள்ளையார். நம்ம சிவகரங்களை பார்த்து நம்ம பிள்ளையார் வந்து ரொம்ப குஷியாகிறாரு. ஸோ இட்ட பாடினே ஆஹா பிள்ளையாரோட சிரிப்பு ரொம்பவே அழகாக இருக்குது, சும்மா சூப்பராக இருக்குன்னுட்டு எல்லாருமே வந்து குஜாலாகிறாங்க. அப்புறம் நம்ம பிள்ளையார் என்ன என்னெல்லாம் சிட்டு வேலை காமிக்க போகிறாரு, ஸோ அவரோட ஜாலியான ஒரு குறும்புத்தனமான விளையாட்டுலாம் நம்ம போட்டுன்னு தாங்க பார்க்கணும். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க, தயவு செஞ்சு பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு இதுக்கப்புறம் வர எபிசோடு சும்மா வேறு லெவல், சும்மா விறுவிறுப்பாக இருக்க போட்டு நம்ம பிள்ளையாரோட சட்டி காமிக்க போகிறாங்க. ஸோ நம்ம பிள்ளையாருக்கு எப்படி யானை முகம் வந்தது நேரம் காமிப்பாங்க, ரொம்பவே அருமையாக எடுத்துப்பாங்க இந்த சீனு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது இருக்கா பார்த்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.